ஹாய் ஹலோ வியூவர்ஸ், கொரியாவை ஒரு தமிழ் பெண் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள நம்ப முடியுதா? கொரியாவோட ராணி பேர் ஹியோ ஹவாங். ஆனால் அவங்களோட உண்மையான பேர் சீம்பாவளம். ஏறக்குறைய 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஆயுத ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசி கொரியா இளவரசர் சூரோவை கல்யாணம் பண்ண கொரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆயுத சாம்ராஜ்யம் என்பது பாண்டியர்கள் ஆளப்பட்ட இப்போ இருக்கிற கன்னியாகுமரி தாங்க. சீம்பாவளம் பாண்டிய நாட்டின் இளவரசி. இந்த இளவரசிக்கு 16 வயசுலேயே கல்யாணமாகுது. அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்களை கவனித்துக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட 60 தமிழ் மக்களும் அவங்க கூட கொரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரோட மரணத்தின் பிறகு நம்ம தமிழ்நாட்டு இளவரசி அவங்களோட 157 வயது வரை கொரியாவோட ராஜமாதாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்கள கொரியாவோட கடவுளாகவே வணங்கப்படுறாங்க. அப்போ போன 60 தமிழ் மக்களும் இப்போ கிட்டத்தட்ட 6 மில்லியன் தமிழ் தலைமுறையாக கொரியாவில் வாழ்ந்து வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.